மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மற்றொரு நடிகை பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளதை அடுத்து மூன்று பிரிவுகளின் கீழ் கேரள காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை குறித்த ஹேமா ஆணைய அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. மலையாள நடிகைகளின் அடுத்தடுத்த புகார்களின் அடிப்படையில் நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித், நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, இடவல பாபு, மணியன் பிள்ளை ராஜு உள்ளிட்ட 10 பேர் மீது கேரள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் ஜெயசூர்யா மீது மற்றொரு நடிகை பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருப்பது பரபரப்பை அதிகரித்து உள்ளது. கடந்த 2013 தொடுப்புழா பகுதியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது நடிகர் ஜெயசூர்யா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவனந்தபுரம் கண்டோன்மெண்ட் காவல்துறையில் நடிகை புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பாலியல் வன்கொடுமை உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் கேரள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகர் ஜெயசூர்யா மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடுப்புழா காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் IPS அதிகாரி ஐஸ்வர்யா டாங்கரே தலைமையிலான குழு இதனை விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.